சவுதி தேசிய தின நிகழ்வுகளில் ஞானசார தேரர் வைரலாகும் புகைப்படங்கள். கடத்தல்காரர்களிடம் சிக்கிக் கொள்ளாதீர்கள், இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. ஜெயராஜ் பெனாடா புள்ளவை பிரதமராக நியமிக்குமாறு பிக்குமார் கோரினர், எனினும் அவர் கொலை செய்யப்பட்டார். வன பாதுகாப்பு வலயமாக மாற்றப்படும் நந்திக்கடல், மகிந்த அமரவீரர். யாழில் போதையால் கர்ப்பமான 13 வயது சிறுமி, அதிர்ச்சியை ஏற்படுத்திய தகவல். சிறுவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, பெற்றோர்களே ஆபத்தானம். வடக்கிக்கான ரயில் போக்குவரத்து இடைநிறுத்தம். அமெரிக்க டாலருக்கு நிகரான உள்ளூர் நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். சிறுவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை, பெற்றோர்களே அவதானம். இந்த வருடத்தில் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் அதிகம் பதிவாகியுள்ளதாக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தேபால் பெரேரா தெரிவித்தார். அதன்படி தற்போது ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் 60 சிறுவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். குழந்தைகள் COVID-19 தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதே இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இருமல் மற்றும் மூச்சு திணறல் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் அது குறித்து கவனம் செலுத்துமாறு அவர் பெற்றோருக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார நிபுணர் பேராசிரியர் ஸ்டீவ் ஹான்கேவின் தரவு அறிக்கையின்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான உள்ளூர் நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சியின் அடிப்படையில் இலங்கை உலகில் 3வது இடத்தை பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அறிக்கையின்படி ஜிம்பாப்வே 3வது இடத்தை பிடித்துள்ளது மற்றும் ஜிம்பாப்வே நாணயத்தின் மதிப்பு அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும் போது 73.33% குறைவடைந்துள்ளது. நாணயத்தின் பெறுமதி 57.65% வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் கியூபா 2வது இடத்திலும் இலங்கை 3வது இடத்திலும் உள்ளன. உள்ளூர் ரூபாயின் மதிப்பு 47.79% சரிந்துள்ளது. யாழில் போதைப் பொருளுக்கு அடிமையான சிறுமி 8 மாத கர்ப்பமாக உள்ள நிலையில் மறுவாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கின்ற 17 வயதான சிறுமி உயிர்கொல்லி போதைப் பொருளான ஹெரோயின் போதைப் பொருளுக்கு அடிமையான நிலையில் மீட்கப்பட்டார். இதனையடுத்து அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது சிறுமி 8 மாத கர்ப்பமாக இருந்தமை கண்டறியப்பட்டது. இந்நிலையில் சிறுமி நீதிமன்ற உத்தரவின் பேரில் மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அதேவேளை குறித்த சிறுமி போதைப் பொருளினை பெற்றுக் கொள்வதற்காக தொர் நடத்தைகளில் ஈடுபட்டமையினால் தான் கர்ப்பம் தரித்தார் என தெரிவிக்கப்படுகின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக இளையவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வன பாதுகாப்பு வலயமாக மாற்றப்படும் நந்திக்கடல், மகிந்த அமர்வீரா. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள சாம்பல் தீவு, நாயாறு மற்றும் நந்திக்கடல் உள்ளிட்ட பகுதிகளை வன பாதுகாப்பு வலயங்களாக நியமிப்பதற்கு அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக விவசாய வனஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சர் மகிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாசடைந்த குளங்களை சுத்தம் செய்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அமைச்சரவை ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ள நிலையில் பணிகளை துரிதப்படுத்துமாறு வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு அமைச்சர் அமரவீரா ஆலோசனை வழங்கியுள்ளார். மேலும் பல்வேறு மனித நடவடிக்கைகளால் நாயாறு மற்றும் நந்திக்கடல் குளங்கள் மாசுபடுவதாகவும் ஏராளமான கழிவுகள் அகற்றப்படுவதால் குளங்கள் நிரப்பப்படுவதால் சதுப்பு நிலங்கள் மற்றும் குளத்தை சார்ந்த உயிரினங்கள் அழியும் அபாயத்தில் இருப்பதாகவும் வலியுறுத்தப்பட்டது. 2 தடாகங்களையும் பாதுகாப்பதற்கான உண்மைகளை ஆய்வு செய்வதற்காக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சர் தீர்மானிக்கப்பட்டதுடன் 2 வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார். மலேசியாவில் வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதாக கூறி சதி நடவடிக்கையில் ஈடுபடும் கடத்தல்காரர்களிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக தொழில் தேடி வெளிநாட்டுக்கு செல்கின்றவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் இவ்வாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தேடிச் செல்பவர்களை குறிவைத்து பாரிய மோசடி நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றவர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் மலேசியாவில் தொழில் வாய்ப்பை வழங்குவதாக தெரிவித்த விண்ணப்பங்கள் மற்றும் தகவல்களை சேகரிக்கும் கடத்தல்காரர்களிடமிருந்து அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார இதுகுறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்.
மலேசியாவிலிருந்து இந்த நாட்டுக்கு கிடைக்கின்ற 10,000 வேலை வாய்ப்புகள் தொடர்பாக பல்வேறு தொடர்புகளை முன்னிலைப்படுத்தி விண்ணப்பங்கள் மற்றும் தகவல்களை சேகரிக்கும் பணியில் கடத்தல்காரர்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மலேசியாவில் பணிக்கு அனுப்பப்படும் இலங்கையர்களிடமிருந்து எவ்வளவு பணம் வசூலிக்கப்படும் என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். சவுதி தேசிய தின நிகழ்வுகளை முன்னிட்டு அந்த நாட்டுக்கான கொழும்பு தூதரகத்தில் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிகழ்வுகளில் பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகுடத்தை ஞானசார தேரர் பங்கேற்றுள்ளார். இஸ்லாமிய மத கோட்பாடுகளை தீவிரமாக பின்பற்றுகின்ற சவுதி அரேபியாவின் தேசிய தின நிகழ்வுகளில் ஞானசார தேரர் பங்கேற்றமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. இஸ்லாமிய மத வழிபாட்டு முறைகள் சட்டங்கள் என்பன தொடர்பில் தொடர்ச்சியாக கடுமையான விமர்சனங்களை செய்து வந்தவர் ஞானசார தேரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான ஒரு பின்னணியில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுடன் ஞானசார தேரரும் சவுதி தேசிய தின நிகழ்வில் பங்கேற்ற புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக மாற்றமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் முதல் 5 மாதங்களுக்கு வடக்கு ரயில்வே மார்க்கத்தில் அனுராதபுரம் முதல் ஓமந்தை வரையான ரயில் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட உள்ளது. இந்தியாவின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் வடக்கிற்கான ரயில் பாதை புனரமைப்பு பணிகள் வருகின்ற ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படவுள்ளன. இதன் காரணமாக ஜனவரி மாதம் முதல் 5 மாதங்களுக்கு அனுராதபுரம் தொடக்கம் ஓமந்தை வரையான ரயில் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்தார். அதே சமயம் கொழும்பிலிருந்து அனுராதபுரம் வரை ரயில் மூலம் பயணிக்கும் பயணிகள் அங்கிருந்து ஓமந்தை வரை பயணிப்பதற்காக பஸ்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அதேவேளை ஓமந்தையிலிருந்து யாழ்ப்பாணம் வரை செல்வதற்கான ரயில் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பௌத்த பிக்குகள் அன்று பிரதமர் பதவிக்கு ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளவை நியமிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்த சந்தர்ப்பத்தில் அவர் கொலை செய்யப்பட்டதாக பெர்னாண்டோ புள்ளவின் மனைவியான நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே பிரதமராக வர வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்த போதிலும் தனக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவி வரை மாத்திரமே செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இணையதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இந்த விடயத்தை தெரிவித்தார். நாட்டின் சட்ட கட்டமைப்பினால் இதுவரை உண்மையான கொலையாளிகளை கண்டறிய முடியாமல் போயிருப்பது பிரச்சினைக்குரியது. இதன் காரணமாக உண்மையான கொலையாளிகள் தற்போது சுதந்திரமாக இருந்து வருகின்றார்கள். ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளையின் கொலை சம்பந்தமான வழக்கில் சகல குற்றவாளிகளும் விடுதலை செய்யப்பட்டதன் மூலம் ஜெயராஜ் தானே குண்டை கட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டாரா என சிலர் என்னிடம் கேட்கின்றனர். ஜெயராஜின் உடம்பில் குண்டை கட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ளவில்லையே. 2008 ஏப்ரல் மாதம் 8 11 பேர் குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டனர். 100 மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். சம்பவம் நடந்து 14 பின்னரே வழக்கின் தீர்ப்பு வருகிறது. சட்டமா அதிபர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சந்தேகங்களின்றி உறுதிப்படுத்த முடியவில்லை என்றே வழக்கின் தீர்ப்பு கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சரியான குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்துக்கு முன் நிறுத்த முடியாதது எமது சட்ட கட்டமைப்பில் இருக்கின்ற குறைபாடு. எவ்வாறாயினும் ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே கொலை செய்யப்பட்டார். குண்டை எடுத்து வந்த இளைஞன் அரச சாட்சியாளராக மாறினார். அதுக்கு அப்பால் எமக்கு எதுவும் தெரியாது. ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளையை இழந்திருக்கின்றோம். இழந்ததை நாங்கள் உணர்ந்தோமே அன்றி ஏனைய விடயங்கள் பற்றி அறியவில்லை என்று சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே மேலும் தெரிவித்தார். எதை எப்படி இருந்த போதிலும் ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே விடுதலை புலிகளுக்கு குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. எனினும் கொலையுடன் விடுதலை புலிகளுக்கு தொடர்பில்லை எனவும் அவருடைய கொலையில் சதி திட்டங்கள் இருப்பதாகவும் சமூக ஊடகங்களில் தற்போது பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.